அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே விநாயகர் சதுர்த்தி இரண்டாம் நாள் கலச பூஜை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத இந்த ஆடியோல பார்க்க போறோம் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால சில தகவல்கள் தன ஆகண கீதை புத்தகத்துக்கு பதிவு பண்ணியிருக்கவங்க இந்த பதினோரு நாள் கலச பூஜைக்குள் நீங்கள் தொலை செலுத்தி விடுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த பதினோரு நாளும் நான் இன்றையிலிருந்து தன புத்தகத்துக்கு ஒவ்வொரு இரவும் சிறப்பான பூஜைகள் செய்ய போறேன் ஒவ்வொரு இரவிலும் பூஜைகள் செய்து ஒவ்வொரு குடும்பத்திற்குண்டான பிரத்யேகமான பணவசிய மந்திரத்துடன் பிரத்யேகமான அம்பாளுடைய பிரசாதத்துடன் இந்த புத்தகம் ஏழு அல்லது பத்து நாட்களுக்குள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இன்றையிலிருந்து அதனால் இந்த புத்தகத்துக்கு பதிவு பண்ணியிருக்கவங்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து பதிவு செய்த விவரத்தையும் மற்றும் நீங்கள் பணம் செலுத்திய விவரத்தையும் தெரிவிக்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் நாள் பூஜை எவ்வாறு செய்வது இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் செய்யறதுக்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்பானவர்களே இந்த கலச பூஜை பதினோரு நாளும் செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் சிறப்பான நேரங்க அல்லது அதுக்கு கீழேயே நிறைய நேரங்கள் கொடுப்பேன் இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நேரத்தில் செய்யுங்க இன்னைக்கு நேரங்கள் உங்களுக்கு நான்கு விதமான நேரங்கள் நேற்றே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எந்த நேரத்தில் நீங்கள் செய்தாலும் பரவாயில்ல சிறப்பாக இன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சிருங்க குன்றின்மணிகள் வந்து சேராதவர்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி குன்றின்மணிகள் கொரியர் வரலைன்னா கண்டிப்பாக திங்கள் செவ்வாயில் வந்தோம் அவ்வாறு வந்தவுடன் கலசத்திற்கு கட்டி விடுங்கள் கலசம் மறக்காம இன்னைக்கு வச்சு பூஜை செய்யுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கலசம் வைக்காமட்டுறாதீங்க கலசம் வச்சிருங்க குன்றின்மணி இந்த பதினோரு நாள்ல எப்போ கிடைச்சாலும் சரி அதை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தது மூன்று நாட்களாவது அந்த கலசத்தின் வாயில் குன்றியின்மணி இருந்தால் போதுமானது அந்த பலன் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா இந்த இரண்டாம் நாள் பூஜை செய்ய பிரம்மமுத்த நேரம் சிறந்த நேரம் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினோரு ஐம்பது மணிக்குள் நீங்கள் செய்யலாம் அல்லது மதியம் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு மணிக்குள் செய்யலாம் அல்லது இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம் இந்த நேரங்கள் உங்களுக்கு எது வசதி வருதோ அதற்கு தகுந்தாற்போல் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியம் இரண்டாம் நாள் சிறப்பான நெய்வேத்தியம் பொறி உருண்டை வைத்துக் கொள்ளுங்கள் கொண்டைக்கடலை சுண்டல் வைத்துக் கொள்ளுங்கள் இனிப்பு கொழுக்கட்டை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பொறி உருண்டை கொண்டை கடலை சுண்டல் இனிப்பு கொழுக்கட்டையை இரண்டாம் நாள் நைவேத்தியமாக விநாயக பெருமானுக்கு படையுங்கள் என்ன மலர் அப்படின்னா அருகம்புல் செவ்வரளி அருகம்புல் செவ்வரளி இது அருகம்புல் மட்டும்தான் கிடைக்கிது செவ்வரளி கிடைக்கல விட்டுருங்க பிரச்சனை இல்லை அருகம்புல் செவ்வரளி எது கிடைச்சாலும் ஓகே நீங்கள் பௌஜி செய்ய நேரம் சொல்லியாச்சு நைவேத்தியம் சொல்லியாச்சு மலர்கள் சொல்லியாச்சு மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் கம் கணபத்தையே நம ஓம் சித்தி கணபத்தையே நம ஓம் சிங்கார கணபத்தையே நம ஓம் வரத கணப்பத்தையே நம ஓம் விஜய கணபத்தையே நம திரும்பவும் சொல்றேன் ஓம் கம் கணப்பத்தையே நம ஓம் சித்தி கணப்பத்தையே நம ஓம் சிங்கார கணபத்தையே நம ஓம் வரத கணபத்தையே நம ஓம் விஜய கணபத்தையே நமனு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூற்றி எட்டு எண்ணிக்கையில் மந்திரம் சொல்லி கலசத்திற்கு பூ சாற்றி வழிபாடு செய்யுங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்து ஊதுபத்தி கல்புரம் அதாவது தூபதீபம் காட்டி முடித்து அந்த நெய்வேத்தியத்தை அக்கம்பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுங்க அல்லது வீட்டில் இருக்க நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இவ்வாறு இரண்டாம் நாள் பூஜையை சிறப்பாக செய்யுங்கள் அன்பானவர்களே இந்த பதினோரு நாள் பூஜை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த பூஜையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு ஒம்பது இருபத்தி ரெண்டு நானூறுங்கிற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நாளைக்கு தான் பார்க்க உட்காருவேன் நேற்றும் இன்றும் என்னால் வாட்ஸ்அப் பார்க்க முடியல அன்பு உருந்து யாரும் கொள்ள வேண்டாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை வாட்ஸ்அப் முழுமையாக உட்காந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த இரண்டாம் நாள் பூஜையை சிறப்பாக செய்யுங்கள் இன்னும் சற்று நேரத்தில் மூன்றாம் நாள் பூஜை எவ்வாறு செய்வதும் சொல்லிடுவேன் ஏன்னா தேவையான பொருளை இன்றைக்கி வாங்கி வச்சுட்டா தான் உண்டு ஏன்னா ஊரடங்கு நாளைக்கு அதனால் இன்னும் சற்று நேரத்தில் மூன்றாம் நாள் பூஜை வீடியோவும் பதிவிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொழி பரவட்டும்